இல்லை வீடுகளில் சத்தமாக கூட ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் நம்ம சத்தமாக ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் சத்தமாக ஜெபிக்க வேண்டும். அமைதியாக ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம அமைதியாக ஜெபிக்க வேண்டும். நடந்துகிட்டே ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நடந்துகிட்டே ஜெபிக்க வேணும். வேலை செய்து கொண்டே ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் வேலை செய்து கொண்டே ஜெபிக்க வேணும். ஹல்லேலூயா. அப்போது நாம் கற்றுக்கென்று சாதாரணமானவர்களாக இல்லை, சாதித்து காட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாருன்னு சொல்லுங்கள், நான் சாதாரணமானவன் அல்ல. இன்று முதல் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு சாதித்து காட்டுகிறவனாக நான் காணப்படுவேன். அல்லேலூயா. இருப்பீங்களா? சாதித்து காட்ட வேண்டும். அப்துல் கலாம் சாதித்து காட்டினார். சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார். ஆனால் இன்றைக்கி இப்போ பெரிய விஞ்ஞானியாக மாறி தேசத்தில் ஏவுகணைகளெல்லாம் விடுகிற அளவுக்கு அவர் என்ன செய்தார்? ஒரு பெரிய சாதனை சாதித்து காண்பித்தார். குடியரசுத் தலைவராக இருந்து என்ன செய்தார்? இன்றைக்கி அவர் இல்லைன்னா கூட அவருடைய சாதனைகளுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சாதித்து காட்டுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எழுப்புதலுக்கு விட்டுட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் வேல்ஸ் தேசத்தில் எல்லா இடத்துலையும் சாராய் கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க, கல்லு கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க, பிராந்தி கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க, பல்வேறு விதமான கிளப்புகளை ஓப்பன் பண்ணிட்டாங்க, பல்வேறு விதமான பாவ செயல்களுக்கு எல்லாம் தங்களை மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான மக்களும் கூட என்ன செய்தாங்க? தங்களை பொல்லாத வழிகளுக்கு சாய்த்து என்ன செய்தாங்க? சர்ச்சுக்கு சரியாக வரதில்லை, ஜெபிக்கிறதில்லை, யூத் மீட்டிங் நடந்தால் யூத் மீட்டிங்கு வரதில்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தால் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரதில்லை, ஆராதனை நடந்தால் ஆராதனைக்கு வரதில்லை. இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே வேல்ஸ் தேசத்திலான கிறிஸ்தவர்கள் காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். பொதுமக்கள் இன்னும் ரொம்ப கேடுகட்டவர்களாக காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருந்தார்கள். உலகம் மாம்சம் பிசாசுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, தேவனை மறந்து ஜீவிக்கிறவர்களாக, நினைவை பட்டணத்தாரை போல, சோதம் கோமரா பட்டணத்தாரை போல பயங்கரமாக என்ன செய்தாங்க? அழிவின் பாதைக்கு நேராக சென்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி நம்ம நிறைய வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இந்த வேலை, காலையில் போனால் நான் சாயந்தரம் வரைக்கும் படிக்கணும், காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும், நான் என்ன பண்ணுறது, நான் எங்கே போய் ஜெபம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிறதான நினைக்கிறதா. அந்த நாட்களிலே 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி நாட்களிலே 19ஆம் நூற்றாண்டினுடைய முதல் வருஷங்களிலே அங்கே ஒரு வாலிபன் எழுந்திருந்தான். ஈவான் ராபர்ட்ஸ் என்கிறதான ஒரு வாலிபன் எழுந்திருந்த என்ன செய்தான்? அவன் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீங்கள் என்ன செய்யணும், ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி காலையில் நேரத்தில் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் கெட்டுதர 8 மணி நேரம் கடுமையான வேலை, நிலக்கரி சுரங்கத்தில் அப்படி போய் என்ன செய்யணும், உடம்பெல்லாம் நிலக்கரி, அப்படியே நுரையீரலெல்லாம் நிலக்கரியால் நிறைந்த அந்த மாதிரி பயங்கர கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்து சாயந்தர நேரத்தில் என்ன செய்தாங்க, வந்த உடனே கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக 12 மணிக்கு முழங்கால் படிக்கிட ஆரம்பித்தான்னா அதிகாலை 4 மணி வரைக்கும் முழங்காலையே நின்று ஜெபித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபித்தான், தன்னுடைய குடும்பத்தாருக்காக ஜெபித்தான், தன்னுடைய உறவினரில் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவர், எங்கள் மாமா மச்சன் ஆண்டவரே, எங்களுடைய பெரியப்பா சித்தப்பா ஆண்டவர், தாத்தா பாட்டு எல்லாரும் ஆண்டவரே இந்த மாதிரி பாவ வழியில் சேர்ந்து கொண்டிருக்கார்கள், இன்னைக்கு அவை திருப்ப வேண்டும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இந்த விதி அந்த விதி சொல்லிட்டு வீதிகள் பெயரெல்லாம் சொல்லி, ஊர்கள் பெயரெல்லாம் சொல்லி, அங்கே இருக்கிறதான பட்டணங்கள் பெயரெல்லாம் சொல்லி, அங்கே இருக்கிற தாலுக்கா டிஸ்ட்ரிக்ட் பெயரெல்லாம் சொல்லி என்ன செய்தான்? கடுமையாக அவன் ஜெபத்தில் போராடி ஜெபித்தான். ஆண்டவரே இந்த மக்களை மாற்றும் ஆண்டவரே, மன திருப்புகளுக்கான கொண்டு வர குடும்பத்துக்கு உதவியாக இருந்தான், அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைத்தது, கடுமையான வேலை செய்ய நிலக்கரி சுரங்கத்தில் நாம் போய் யாராச்சும் வேலை செய்யணுமா? கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டதான கடுமையான வேலையின் மத்தியிலே என்ன செய்தான்? இரவில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன செய்தான்? அவன் முழங்கால் படிக்கிட்டு தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தான். ஆண்டவரே, வேல்ஸ் தேசத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, வேல் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் ஆண்டவரே, அக்னி பற்றி எரிய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி 1 வருடம் 2 வருடம் இல்லை, எத்தனை வருடம் ஜெபமணினான்? 11 வருடம் சொல்லுங்க, எத்தனை வருடம்? 11 வருடம் ஜெபமணினான், ஜபித்தான், கத்திருக்கென்று வைராக்கியமாய் ஜபித்தான், சோர்ந்து போகாமல் ஜபித்தான், இடைவிடாமல் ஜபித்தான், நமக்கு முழங்கால் படிட்டு ஜபித்தான், நடந்துட்டு ஜபித்தான், கத்திருக்கென்று வைராக்கியமாய் அவன் ஜபித்து கொண்டு, அப்படிப்பட்டதான ஜப வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டோடு சமூகத்தில் கத்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக, அப்படி சமூகத்தை நித்தம் தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நல்ல தூக்கம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொரட்டை போட்டு தூங்குறதுனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா.
ஆறு மணி நேரம் மேக்சிமம் ஏழு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் தூங்குனீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. பத்து மணி சில பேர் நைட்டில் எட்டு மணிக்கு படுத்தாங்கன்னா அதிக அடுத்த நாள் பதினோரு மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் தூங்கினா நான் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், ரொம்ப நேரம் தூங்குனீங்கன்னா வாழ்க்கையில் கொஞ்சம் கூட முன்னேற முடியாது. அல்லேலூயா. அப்படி என்றால் ஜப்பான் தேசம் ஒரு தடவை ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து பயங்கரமான அணுகுண்டை போட்டு அப்படியே பல லட்சக்கணக்கான மக்கள் அப்படியே பாதிக்கப்பட்டார்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். ஆனால் அங்கே இருந்துதான ஜப்பான் நாட்டு பிரதமர் சொன்னார், நம்ம இப்படியெல்லாம் இருந்தோம்னு முடியாது, சாப்பிட்ற நேரத்தில் கூட ஏதோ ஒரு வேலை செய்யுங்க. சாப்பிட்ற நேரத்தில் கூட ஒரு கை தானே சாப்பிடுது, இன்னொரு கை சும்மா தானே இருக்குது, அந்த இதில் கூட பாசி கோத்திட்டு இருங்க இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி வேலை பார்த்தா மேட் இன் ஜப்பான் மேட் இன் ஜப்பான் சொல்லி பயங்கரமான ஒரு தொழில் முன்னேற்றத்துக்குள்ளாக மாறினார்கள். காரணம் என்னென்னா இடைவிடாத அவர்கள் தொழில் செய்ததுனால. ஆனால் இன்றைக்கி அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இடைவிடாமல் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை நாம் காணப்பட முடியும். நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாகவே கொடுப்பார். விசுவாசிகள் மாத்திர கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க மகளா. பதினோரு வருடம் அவன் ஜெபித்தான். ஜெபித்ததுனால 1904 வருடத்தில் 5 வருடத்தில் எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி என்ன செஞ்சாங்க, அவர்கள் கத்தரை நோக்கி கதற ஆரம்பித்தாங்க. அப்படியே தங்களுடைய பாவங்கள் எல்லாம் உணர்த்தப்பட ஆரம்பித்தாங்க. நாங்கள் என்னென்ன பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் வந்து அவர்களுக்கு உணர்த்தினாங்க. ஆண்டவரே உங்கள் விரோதமாக பாவம் செஞ்ச ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு கூட மனம் திரும்பி என்னாச்சு, எல்லா சபைகளெல்லாம் நிரம்பி வழி ஆரம்பிச்சு இப்போ விசேஷ கூட்டங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமான எழுப்புதல், எல்லா ஜனங்களும் கத்தருக்காக கதறி ஜெபித்து அநேக நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் தங்களை கத்தருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக பல்வேறு தேசங்களுக்கு சென்று மிஷினரிகளாக பணியாற்றும்படியாக தங்களை அர்ப்பணித்தார்கள். அந்த அர்ப்பணிப்பு தான் உலகம் முழுதிலும் அநேக மிஷினரிகள் வந்து தேவனுடைய நாமத்தை மயமைப்படுத்தி அநேக இருளில் வாழும் ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவராக தேவன் அந்த ஈவான் ராபர்ட்ஸன் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவராக தேவன் செய்தார். ஹல்லேலூயா. கடுமையான உழைப்பாளிதான், அந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறது இல்லை. இருந்தாலும் கூட ஆண்டவராகிய தேவன் அந்த ஈவான் ராபர்ட்ஸுக்கு கொண்டு செய்த அதே தேவன் நம்மையும் கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிற ஹல்லேலூயா. வேல் தேசத்தையே அசைக்கக்கூடியதான மிகப்பெரிய ஜப வல்லமை ஒரே ஒரு தனி மனிதன் மூலமாக ஆண்டவர் செய்வார் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய சபையின் மூலமாக நம்முடைய வாலிபர்கள் மூலமாக தேவன் இந்த சத்தியமங்கல பகுதியை இந்த தொட்டமாளி ஏரியாவை ஆண்டவராகிய தேவன் அசைக்க ஆண்டவர் சர்வ வல்லமில் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நமக்கு ஓயாத வேலைகள் இருக்கும், சோர்வுகள் இருக்கும், அதையெல்லாம் முதலி தள்ளிவிட்டு கத்தருக்கு நாம் முதலனு கொடுக்கிறவர்களாக தேவனுக்கு முதலனு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராக தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தை நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 15வது நூற்றாண்டிலே மார்ட்டின் லூதர் எழுப்பினார். அப்போ வந்து ரோமன் கேத்தலிக்கு கிறிஸ்துவர்கள் தான் இருந்தாங்க. அங்கே வந்து ஃபாதர் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அந்த பைபிளை ஓப்பன் பண்ணுவார். மற்றவங்க யாரும் பைபிளை ஓப்பன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி பிசாஸ் என்ன செய்தான், எல்லாருடைய கண்களையும் அங்கே இருக்கிறதான பாதிரிமார்கள் அந்த அங்கே இருக்கிறதான குருமார்களுக்கு கூட வேதத்தை வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய கண்கள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் மார்ட்டின் லூதர் மூலமாக தேவன் கிருபை செய்தார். நல்ல கவனிங்க, யார் மார்ட்டின் லூதர்? 15வது நூற்றாண்டு எழுதுங்க. 15வது நூற்றாண்டில் மார்ட்டின் லூதரை ஆண்டவர் எழுப்பினார். எழுப்பி என்ன செய்தார், பலத்த கிரியை செய்ய ஆரம்பித்தார். பயங்கரமான வல்லமை அங்கே புறப்பட ஆரம்பித்து ஜெபித்தார். அவர் முழங்காலிலேயே என்ன செஞ்சார், முழங்காலேயே அவ்வளோ நூற்றுக்கணக்கான படிக்கட்டுகளை என்ன செஞ்சார், ஏறி அப்படியே காலில் ரத்தம் அப்படியே என்ன செய்து பீரிட்டு வருகிறது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு என்ன செய்தார், அப்படியே அந்த படிக்கட்டெல்லாம் ஏறி அந்த சபை அந்த சர்ச்சினுடைய வாசலுக்கு சென்றார். அங்கே போகும்போது அங்கே சொன்னார், விசுவாசத்தில் தான் நீதிமான் பிழைப்பான்கிற சவுண்டு வந்துச்சு அவருக்கு. ஹலோ இல்லையா. நம் செய்கிறதான தலைகளை நிற்கிறதுனாலையோ கொக்கி போடுறதுனாலையோ வாய்க்குள்ள கம்பி விடுறதுனாலையோ அல்லது வேறு தலைகளை அப்படியே நடந்து போகிறதுனாலையோ எதுன்னு நினைச்சிக்க முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். ஹலோ இல்லையா. தேவனை பற்றும் விசுவாசம்தான் நமக்கு வேண்டுங்கிற சத்தியத்தை வந்து எல்லா ஜனங்களும் அறிய வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தார், லத்தீன் மொழியில் கிரேக்க மொழி எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்புக்கும்படியாக அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த ஆண்டவரே இந்த வேத சத்தியங்கள் எல்லா மனுஷருக்கும் தெரிய வேண்டும் ஆண்டவரே
என்று சொல்லி அவர் அதிகமாக போராடி ஜெபிக்க ஆரம்பித்தார், அதிகமாக பிரயாசப்பட ஆரம்பித்தார். ரோமன் கத்தோலிக்கத்திலிருக்கு தானே 95 குற்றச்சாட்டுகளை, நீங்கள் இந்த குற்றம் செய்கிறீர்கள், வேதத்தை இல்லாத உபதேசங்கள், 95 உபதேசங்களை வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தவறு என்று சொல்லி அடித்து பேசி என்ன செய்தார், கோர்ட்லயே நின்று அவர் வந்து மரண தண்டனை கொடுக்கறதுக்காக கோர்ட்ல நின்று பேசிட்டு இருக்கிறார். அங்கே ஜட்ஜு முன்னால நின்று அங்கே போதர்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய கார்டினல்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க, போப்பெல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க முன்பாக நீங்கள் செய்கிற தவறு, நீங்கள் செய்கிற தவறு அப்படின்னு சொல்லிட்டு 95 குற்றச்சாட்டுகளை அடுக்கி சொல்லிவிட்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு போனார். ஒருத்தர் கூட அவரை கைது பண்ணவே முடியல. ஹல்லேலூயா. அவருக்கு மரண தண்டனை விடுவிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் நடிச்சு, ஆனா அவர் பிடிக்க கூட முடியல. காரணம் என்னன்னா, தேவன் அவரோடு கூட இருந்தார். அதே போலவே உங்களோடு கூட ஆண்டவர் இருக்க அவர் சர்வபலமில்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி 18 நூற்றாண்டுலே ஜான் வெஸ்லி வந்தார், சார்லஸ் வின்னி வந்தார். அதே மாதிரி ஜெரமி என்கிறதான ஒரு நல்ல வைராக்கியமுள்ள தேவதாசன் எழும்பினார். ஜார்ஜ் ஒயிட் ஃபீல்ட் என்கிறதான ஒரு தேவதாசன் எழும்பி அவர்கள் மூலமாக அமெரிக்க தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார். சார்லஸ் வின்னின் மூலமாக, அது மாத்திரமில்ல ஜான் வெஸ்லி மூலமாக, ஜெரமி ஜார்ஜ் ஒயிட் ஃபீல்டு மூலமாக அமெரிக்க தேசத்தில் எழுப்புதல் உண்டார். அங்கிருந்தும் உலகம் முழுவதிலும் மிஷினரிமார்களை அனுப்ப ஆரம்பித்தார். 19 நூற்றாண்டிலே பார்க்கும்போது ராபர்ட் ஜெரமி தாமஸ் என்கிறதான ஒரு மிஷினரி மூலமாக ஆண்டவர் வடகொரியாவிலே எழுப்புதல் தீயை பற்ற வைத்தார். அந்த எழுப்புதலின் மேகம் தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. பெந்தேகோஸ்தே, இன்றைய பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு வித்திட்டதான ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கன், அவருடைய பேர் வந்து வில்லியம் சைமோன் என்கிற அந்த ஒரு அருமையான தெய்வனுடைய தாசன். அவருக்கு ஒற்றை கண் தான் இருக்கும். அந்த ஒற்றை கண்ணே வச்சுட்டு என்ன செஞ்சார், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்ய ஆரம்பித்தார். அது மாத்திரமில்ல, அந்த அசூசா ஸ்ட்ரீட் என்கிறதான அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் சபை ஆரம்பித்து அந்த எழுப்புதல் உலகம் எழுதலும் பற்றி அறிய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அதே மாதிரி 20 ஸ்காட்லாண்டில் வந்து டங்கன் கேம்பல் மூலமாக ஆண்டவர் என்ன செய்தார், மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவராகி தேவன் ஸ்காட்லாந்திலே ஆண்டவராகி தேவன் உருவாக்கினார். அதே போலவே ஜோனத்தான் ருஃபோர்டு என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷினரி மூலமாக பெரிய எழுப்புதல் வட சீனாவிலே உருவானது என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன, சீனாவில் நிறைய தேவதாசர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள், வைராக்கியமாய் செய்தார்கள். எத்தனை அதாவது சபையை கட்ட முடியாத சூழ்நிலையில் என்ன செய்தாங்க, ரகசியமாக தேவனை ஆராதித்தார்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவராகி தேவன் இன்றைக்கு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விசுவாசிகள் சீன தேசத்திலே காணப்படுகிறார்கள். ஆகவே இதுக்கெல்லாம் காரணம் என்ன, சாதாரணமாக இல்லை, அநேகர் என்ன செய்தாங்க, ஜெபித்தார்கள். அதே போலவே நம் தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசம் பயங்கரமான கட்டுகளிலிருந்து, விக்கிரக கட்டுகளிலிருந்து, பிசாசின் கட்டுகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக வர வேண்டும் என்று சொல்லி நம்ம உறுதியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போலவே 1937 ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்ததான புத்த மத நம்பிக்கையிலே வளர்க்கப்பட்டதான பால் யாங்கிச்சோ, ஒரு பயங்கரமான புத்த பிச்சு புத்தர் மேலே பயங்கர நம்பிக்கையுடையவராக இருந்தார். ஒரு சின்ன பெண் வந்து ஆண்டவரை பற்றி அவருக்கு போய் சொல்லும்போது அந்த பெண்ணை என்ன செய்த விரட்டி அடித்தார். ஆனால் இவருக்கு பயங்கர காச நோயினாலே, டிபி நோயினால் பாதிக்கப்பட்டு உரிமை கொண்டே இருந்தார். மறுபடியும் அந்த பெண் வந்து இந்த புத்தகத்தை படிங்க, இந்த நியூ டெஸ்டமென்ட் படிங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை செய்வார். அந்த பொண்ணுக்கு பேச தெரியாது, இருந்தாலும் இயேசு தான் மெய்யான தேவனுங்கிறத அவருக்கு சொன்னாங்க. மறுபடியும் அந்த அவர் என்ன செய்தார், கல்லெடுத்து துரத்தினார். மறுபடியும் அந்த பிள்ளை வந்து மறுபடியும் ஆண்டவர் பற்றி தொடர்ச்சியாக சொன்னது என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேதத்தை, அந்த புதிய ஏற்பாட்டை படிக்க ஆரம்பித்தார். மிகப்பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் உண்டானது. அது மாத்திரமில்ல, ஒய்டோ ரிவைவல் சர்ச் என்று சொல்லி மிகப்பெரிய சர்ச், உலகத்திலே மிகப்பெரிய சர்ச்சுகளில் ஒன்றான அந்த ஒய்டோ ரிவைவல் சர்ச் வந்து இன்றைக்கி தென்கொரிய தேசத்தில் மிகப்பெரிய லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இன்றைக்கி எழுப்புதல் அடைந்து அங்கே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. காரணம் என்னவென்றால், 6 வாலிபர்கள் எழும்பி அந்த தென்கொரிய தேசத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதன் விளைவாகத்தான் பால் யாங்கிச்சோவெல்லாம் என்ன செய்தார், ரட்சிக்கப்பட்டார். இன்னும் நிறைய பேர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், எழுப்புதலின் ஜெபம். இன்னைக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அதை செய்யாத, இதை செய்யாத, அப்படி செய்யாத, இப்படி செய்யாத அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது மாத்திரமல்ல, என்னில் இருக்கதான வெளிச்சம் மற்றவர்களுக்குள்ளாக பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளாக இருக்கதான வெளிச்சம், நான் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல எனக்குள்ளாக இருக்கிறதான வெளிச்சம் மற்றவர்களுடைய இருளை
மாற்ற வேண்டும். எந்த விதத்திலும் அவர்களுடைய இருள் எனக்குள்ளாக வரவே கூடாது, வரவும் அனுமதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்குள்ளாக இருக்க வெளிச்சம், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலோஜன் லைட் எப்படி பிரகாசிக்குதோ அதை காட்டிலும் நீங்கள் வல்லமையான ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்தது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. காலையில் நான் சாதாரணமானவன் அல்ல, நான் மிகப்பெரிய வெளிச்சம். சொல்லுங்க, நான் சாதாரணமானவன் அல்ல, மிகப்பெரிய வெளிச்சம். என் மூலமாக அநேக இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரப்போகிறார்கள். என்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாகவே செய்வதற்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய விசுவாச வீரர்கள் சாதித்து காட்டினவர்கள் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் எழும்பி பிரகாசித்த தேவனுடைய பிள்ளைகளை பற்றி தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 1942 ஆண்டிலே நைஜீரியாவிலே ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்து கால்களுக்கு செருப்பு கூட வாங்க முடியாது. 18 வயசு வரைக்கும் செருப்பு கூட வாங்கக்கூட முடியாத அளவிற்கு மிக ஏழ்மை நிலையில் இருந்ததான ஏனோக் அபிடோவ் என்கிறதான ஒரு அருமையான தேவதாசன் கர்த்தருக்காக அவர் தனியாக ஜெபிக்க ஆரம்பித்தார். திருமண வாழ்க்கைக்கு பின்பாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இடைப்பட்டார். இன்னைக்கு 120 நாடுகளிலே, எவ்வளோ நாடுகளில், 120 நாடுகளிலே 12,000 சபைகளுக்கு மேலாக இன்னைக்கு அவர் ஸ்தாபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனோக் அபிடோ என்கிறதான அந்த தேவதாசன் இன்றைக்கு நைஜீரியாவில் மிகப்பெரிய ஆலயம். அங்கே வந்து இங்கே காணிக்கப்படி இங்கே வச்சிருக்கிற மாதிரி இங்கே வச்சிருக்க மாட்டாங்க. அங்கே காணிக்கப்பட்டு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா, மெட்ராஸில் சென்னை சென்ட்ரலுக்கு போனீங்கன்னா பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பேட்ரி கார் இருக்கும். பேட்ரி காரில் தான் வந்து பெரியவங்களே நடக்க முடியாதவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி காணிக்க பாக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா அந்த மாதிரி பேட்ரி காரில் தான் போயிட்டுருக்கும். அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கோம், காணிக்க போடுவாங்க. அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான காரில் வச்சுருக்க பேட்ரி கார்களை எதுக்குன்னா காணிக்க எடுக்கிறதுக்கு மட்டும். அப்படின்னா அந்த சபையில் எத்தனை விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவர்களை கொண்டு செய்த தேவன் நம்மை கொண்டு செய்வாரா மாட்டாருங்களா சொல்லுங்களேன் சத்தமா. ஹல்லேலூயா. ஆகவே நாம் உலகம் மாம்சம் பிசாசு இவைகளுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுக்கு நாம் இடம் கொடுக்கோம் என்று இடம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் நன்றாக ஜெபிக்கிறவர்களாக, அது மாத்திரமில்லை ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் தருகிறதான இந்த வேதாகமத்தை வார்த்தைகளை நாம் வாசித்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒளியை நம்ம என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, ஏனோக் அபிடோ என்கிற மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர், மனத்தாழ்மையின் மூலமாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை, லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை இன்றைக்கு சம்பாதித்து தேவனுக்கு முன்பாக பிரகாசிக்கிற தீபம்.